நாயகளுடன் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். துல்கர் சல்மான பொறுத்த அளவுக்கு உலக நாயகன் கமலஹாசன் மாதிரி ஒரு டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட் அப்படிங்கற மாதிரி துல்கர் சல்மான பயங்கரமா பாராட்டி பேசியிருக்காரு நடிகர் ராம்கி. என்ன நடந்திருக்கு, லக்கி பாஸ்கர் படத்தோட அப்டேட் என்ன அப்படிங்கறத பத்திலாம் டீடைலா பார்க்கலாம். நடிகர் துல்கர் சல்மான், மீனாட்சி சௌத்ரி, ராம்கின் பல முக்கியமான நட்சத்திரங்கள் நடிச்சிருக்க படம் தான் லக்கி பாஸ்கர். இந்த படமானது அக்டோபர் 31ஆம் தேதி தீபாவளி ரிலீஸா வெளியாக இருக்கு. தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட நான்கு மொழிகளில் இந்த படமானது பான் இந்தியன் மூவி ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த நிலையில தான் இந்த படத்திற்கான ப்ரமோஷன் வேலைகள்ல படக்குழு அதிரடியா ஈடுபட்டு வராங்க. சென்னையில இந்த படத்தோட செய்தியாளர் சந்திப்பு நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சியில நடிகர் ராம்கி, நடிகர் துல்கர் சல்மான் பலர் கலந்துகிட்டாங்க. உலக நாயகன் கமலஹாசன மாதிரி ஒரு டெடிகேஷனா ஒர்க் பண்ற ஆர்டிஸ்ட் தான் துல்கர் சல்மான். இயக்குனர் வெங்கி அட்லூரிய பொறுத்தளவுக்கு எவ்வளவு பிரம்மாண்டமான காட்சியா இருந்தாலும் சரி, அவர் எப்பவுமே அமைதியை கைவிடுறதே இல்ல அப்படின்ற மாதிரி நடிகர் ராம்கி படக்குழு பயங்கரமா பாராட்டியிருக்காரு. நடிகர் துல்கர் சல்மான், மீனாட்சி சௌத்ரி, ராம்கின் பல முக்கியமான நட்சத்திரங்கள் லீட் ரோல் நடிச்சிருக்க படம் தான் லக்கி பாஸ்கர். இந்த படமானது அக்டோபர் 31ஆம் தேதி சர்வதேச அளவுல ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்தை செப்டம்பர் மாதத்திலே ரிலீஸ் செய்ய திட்டமிட்டு இருந்தாங்க. ஆனா தளபதி விஜய் அவர்களுடைய கோட் திரைப்படம் வெளியான காரணத்தினால இந்த படத்தோட ரிலீஸ் தள்ளி போனது. அதனாலதான் இப்ப தீபாவளிக்கு வெளியிடப்படுது. தமிழ் தெலுங்கு மலையாளம்னு பான் இந்தியன் மூவியா இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்கு. ஆல்ரெடி படத்தோட ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இருக்கு. கடந்த ரெண்டு ஆண்டுகளா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா துல்கர் சல்மான் நடிப்புல ஒரே ஒரு படம் மட்டும் தான் ரிலீஸ் ஆகியிருக்கு. அந்த படமே பெருசா ஹிட் ஆகல. இதனால லக்கி பாஸ்கர் படம் தான் இப்போதைக்கு துல்கர் சல்மானுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்துட்டு இருக்கு. பீரியட் படமா தான் லக்கி பாஸ்கர் படம் உருவாகி இருக்கு. துல்கர் சல்மானுமே அந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி சிறப்பான கெட்டப்ல நடிச்சிருக்காரு. துல்கரோட மனைவியா தான் மீனாட்சி சௌத்ரி இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இவங்களோட காம்பினேஷன் ஆனது கமலஹாசன் மாதிரி எனக்கு ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில் எனக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் அது எல்லாமே லக் தான். ஸோ ஐ ஜென்யூன்லி பிலீவ் ஐ எம் வெரி பிளஸ்ட், வெரி ஃபார்ச்சுனேட். அதுவானா எவ்ரி டே ஐ ட்ரை டு மேக் த மோஸ்ட் ஆஃப் இட். நான் எனக்கு கிடைக்கிறத கிடைச்ச வாய்ப்புகள் எல்லாமே ஐ வாண்ட் டு ட்ரை அண்ட் டூ மை பெஸ்ட்.